Hello friends, welcome to Karikanchi. இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்நாக்ஸ் வெரைட்டி தான் பார்க்க போறோம். பாசி பருப்பு யூஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்டியா கிரஞ்சியா ஈவினிங் டைம்ல சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம். இந்த ஸ்நாக்ஸ் கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணீங்கன்னா உங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியான இந்த ஸ்நாக்ஸை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை சூஸ் பண்ணிக்கிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இன்றைக்கி பாசிப்பருப்பு யூஸ் பண்ணி நல்லா டேஸ்டியாக மொறு மொறுன்னு சூப்பரான பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பாசிப்பருப்பு பக்கோடா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ ரெண்டு மணி நேரம் பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு தடவை தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் ஒரு காஞ்ச மிளகாவும் இதை பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு ஆட் பண்ணிவிட்டு பல்ஸ் மோட்லேயே அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட ஹாஃப் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம், ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் ஒன்று, கருவேப்பிலை கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போது பக்கோடா செய்கிறதுக்கு மாவு நல்லா மிக்ஸ் ஆகியாச்சு. இப்போது எண்ணெய் சூடான உடனே நம்ம சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்க வேண்டியதான். பப்பு கலந்து விட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நமக்கு ஈவனாக எல்லா பக்கமும் குக் ஆகும். நமக்கு ரொம்பவே டேஸ்டியான பாசிப்பருப்பு பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க.